ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்டேரோட அன்னோன் ஃபேக்ட்ஸ். அவரை பற்றி தெரியாத சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஹாப்பியான விஷயம் அது. அதை நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவரை பற்றி நெகட்டிவிட்டி மட்டும் தான் ஸ்பெட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நான் செட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பு சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் பட்டோன்னு சொல்லிட்டு அது இப்போ ஸ்டார்ட் ஆகல, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்காரு. அவரால் முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சார்னா அந்த டைமிங்கில் அவர் இந்த மாதிரி 25 பைசா காயின் இல்லைனா 1 ரூபா காயினை தான் எடுத்து கையில் ஹோல்ட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கிட்டே காட் கிட்டே என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்லி ப்ரே பண்ணுவாராம். ப்ரே பண்ணி இந்த காயினை தூக்கி போட்டுருவாராம், மன அழுத்தம் கம்மியாகுமா, அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாராம், அந்த விஷயம் நடக்கும்னு நம்புவாராம். இதை வந்து அவர் பண்ணுவார், இது ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்காரு, இதை அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டாரு. ஸோ அவருக்கு ஆன்மீகமாக இன்ட்ரெஸ்ட் இப்போ வரல, அப்போத்துலேருந்தே இருக்குது. இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் கூட. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சிம்பு சாருக்கு வந்து அதிகமாக வந்து ஃபோன் பேச பிடிக்காதான், அவர் அதிகமாக ஃபோன் பேச லைக் பண்ணவே மாட்டாராம். டெக்ஸ்ட் பண்ணுவாராம், அவர் டெக்ஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு வந்து ஃபுட்பால் அடிட்டாக நிறைய மேட்சஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்காரு அவர். அது இல்லாமல் ஃபுட்பாலில் ஸ்டேட்ஸில் பார்க்க ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, ஃபுட்பால் அடிக்டாக அவர். அண்ட் தென் அவர் வீட்டில் வீடியோ கேம் பிளேயர் இருப்பார், ப்ளே ஸ்டேஷனில் அதிகமான நேரம் விளையாடுறதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேம் தான் விளாடுவாராம். அவருக்கு கிரிக்கெட்டும் பிடிக்கும், ஆனால் கிரிக்கெட்டுக்கு மேலே வந்து ஃபுட்பால் இருக்குது. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் அவருக்கு பிடிக்கும், டோனி ஃபேன் தான் அவர். அடுத்தது சிம்பு சாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அவரோட வண்டி நம்பர், பைக் நம்பர் எல்லாத்தையுமே வந்து 6 முடிகிற மாதிரி, 6 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாராம். அடுத்தது அவருக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக்கு, பிளாக் கலர் ஷர்ட் மாட் பண்ணுறதும் பிளாக் கலர் போதும் ரொம்ப லைக் பண்ணுவாராம். சிம்பு சார் வந்து நைட் பேர்டா, நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாராம். அவர் நைட்டில் சுற்றுறதும் வெளியே போகிறதும் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒர்க் ஷெடியூலும் சரி, அவர் வேலைக்கு போகிற விஷயமோ, இல்லை அவர் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ண போகிறாருன்னா அதுக்கு போய் ஸ்பாட் பார்க்குறது, இல்லை ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிறதுனா கூட நைட் டைமில் போய்ட்டு அதில் போய் ஒர்க்கிங் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போய் பார்த்து அங்கெல்லாம் பண்ணுவாராம். ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, நைட் டைமில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அவர். மோஸ்ட் ஆஃப் பேர் பண்ணுவாராம் நைட் டைமில் பண்ணுறது மட்டும். அண்ட் தென் சிம்பு சார் மோஸ்ட்டாக நிறைய காம்படிஷன் எழுத்து போகிறான், காம்படிஷன்லாம் பிக் பண்ணி கலந்துக்க மாட்டான், இதை தான் கலந்துப்பேன் எனக்கு இதை தான் தெரியும்னு எனக்கு மாட்டேறான். எந்த காம்படிஷன் இருந்தாலும் அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் பண்ணு கலந்துப்பாரான். கலந்துட்டு சும்மா வர மாட்டேறான், கன்ஃபார்ம் ஏதாவது ப்ரைஸை வின் பண்ணிட்டு தான் வருவாரா. அது ஸ்கூல்லேருந்து வின் பண்ணிட்டு இருக்காது, குயிட் பண்ணவே மாட்டேன். சிம்பு சாருக்கு அதிகமாக நான் டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மோஸ்ட்டாக டெக்ஸ்ட்டில் தான் பேசுவார், டெக்ஸ்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவர் அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவாரான், அவங்க ஃபேன்ஸ் போகிற போஸ்ட்டை மோஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்குறாள் இவர் தானா, பட் கமெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் போஸ்ட்டை அவர் பார்ப்பார், கம்மியாக கமெண்ட் பண்ணுவார், ஏன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி அதிகமாகும்ல. நீங்களும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் பேசியே பேசியிருக்காரு, உங்ககிட்டையும் பேசுவார், எங்கிட்டையும் பேசுவார் நினைக்கிறேன். சிம்பு சார் நான்வெஜ் பிரியரான், ஸோ கன்ஃபார்மாக ஒரு டேபிளில் சாப்பிட உட்காந்துச்சார்னா அவருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா, நான்வெஜ் வச்சுருக்கணுமா. நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து சிக்கனா, சிக்கன் பிரியாணியாக ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. சிக்கன் ஐட்டம் கொஞ்சம் பிடிக்கும் அவர் ஃபேவரட்டாக, ஆனால் டேபிளில் வரப்போ நான்வெஜ் மோஸ்ட்டாக வச்சுருந்தால் தான் சாப்பிடுவாராம். நான் சிம்பு சாருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்குமா, ஸோ நிறைய மூவிக்கு வசன கத்தாவும் சில ஸ்கின் பேர் டைலாக்ஸும் நிறைய எழுதி கொடுத்துருக்காரா. நிறைய தெரியாத கூட நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சதை விட த்ரீ டைம்ஸும் மோஸ்ட்டாக எழுதிட்டு இருப்பாராம் அவர். அது பார்த்தீங்கன்னா சிம்பு சாருக்கு ஸ்நாக்ஸே பிடிக்காதான். சிம்பு சார் தான் வந்து செவனப்புக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார், அதுக்கும் நிறைய ஆட்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டிக்கலான விஷயம்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர் இருக்குது, தனுஷ் அண்ட் சிம்பு. ரெண்டு பேரும் விரோதிகள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு கான்ட்ரவர்சியாக போயிருந்த விஷயம் அதையும் பார்த்துருந்தான், மொத்தமாக அடங்கி போயிடுச்சு. சிம்புவும் தனுஷ் அவர்களும் பிக்கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்களாம், இப்பயும் அப்படி தான் இருக்காங்களாம். நடுவில் இந்த சோஷியல் மீடியாவும் அண்ட் தென் இந்த ப்ரெஸ்ஸும் வந்து போட்ட நிறைய விஷயம் அப்பான விஷயத்தினால்தான் வந்து வேலை இருக்கிற நேரத்தில் பேசிக்காமல் இருப்பதில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக உருவாக்கி தப்பான விஷயம்லாம் பேச ஆரம்பிச்சாங்களாம். அது நிறைய வாட்சி வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களாம், நிறைய கிளாரிட்டி மிஸ் ஆனதுனால பெரிய கிளாரிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அக்கா போடு போடு ராஜாவில் சிம்பு சார் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார் பாட்டு ஆல்பம் ஃபுல்லாகவே, சந்தானமோட படத்தில். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் சாரை கூப்பிட்டு பிக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும், ஸோ ஃபேன்ஸ் யாரும் தேவை இல்லாமல் சண்டை போட்டுக்காதீங்க. சிம்பு சாரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நடித்த எத்தனை படத்துக்குமே அவர் காசு பேமெண்ட் வாங்கினார்னா அந்த பேமெண்ட்டை 1 ரூபாய்க்கு செலவு பண்ண மாட்டாராம், அவங்க அம்மா அப்பாட்டு தான் கொடுப்பாராம். அவங்க அம்மா வீட்டை போயினதுக்கப்புறமா அவர் எவ்வளோ தேவையோ கேட்டு வாங்கிப்பாரா, ஆனால் அந்த சேலரி எட்ட செலவு பண்ணிவிட்டு அம்மாட்ட கொடுக்க மாட்டார், அப்பாட்ட கொடுக்க மாட்டார். நல்ல விஷயம், எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கூட. சிம்பு சார் அதிகமாக வந்து பாட்டை வந்து யோசிக்கிற விஷயம், பண்ணுற விஷயம் எல்லாமே அப்பில் நைட் லப்பில் மட்டும் ரொம்ப யோசிச்சு போகிறான். அப்போ தான் நிறைய பாட்டை அவர் திங்க் பண்ணி யோசிச்சு எழுதுகிற விஷயமே. சிம்பு சார் அவர்கள் வந்து 150க்கு மேலே பாட்டுகள் பாடியிருக்காரு, பிளேபேக் சிங்கராக. அண்ட் தென் 18 படத்துக்கு பாட்டு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு, 5 படத்துக்கு கம்போஸ்டராக இருந்திருக்காரு. லவ் ஆந்தம் சொல்லிட்டு ஓட் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, சக்க போட்டு போடு ராஜான்னு பண்ணிருக்காரு, இங்கே என்ன சொல்லுதுன்ற படம் பண்ணியிருக்காரு. அந்த 90 ML. ஸோ இந்த 5 படத்துக்கும் அவர் தான் கம்போஸராக வந்திருக்காரு. ஸோ பாட்டில் கிங் மேக்கராக இருக்கிறது ஆக்டிங் ஃபீல்டே அவர் தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கூடாது. சிம்பு சாருக்கு மோஸ்ட்டாக ஃப்ரீ டைம்ஸ் கிடச்சிதுன்னா அதில் அவர் பண்ணுற ரொம்ப அதிகமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுனா, அதிகமாக பாட்டு சென்ட் பண்ணி பாட்டு கேட்டு பாட்டு பாடுவாரா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா அவர் பாட்டு பாடுறது. சிம்பு சார் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் தான். அஜித் சார் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறாரு அப்படியே சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அஜித் சாரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார், போய் ஃபோட்டோ எடுத்துருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக
ஃபீல் பண்ணாரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. நான் அந்த ஃபங்க்ஷன் போனது நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு பிடிச்ச டாப் ஹீரோ ஒருத்தரோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் போயிருக்கேன் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு மறக்க முடியாத நினைவில் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது ஒன்றா அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சிம்பு சார் வந்து மோஸ்ட்டாக சாக்லேட் பியரா நிறைய ஏதாவது பசங்களோ அவங்க தெரிஞ்சவங்கள ஏதாவது பார்த்தாருன்னா நிறைய பேர் சாக்லேட் கொடுப்பாராம். ஸோ அவர் சாக்லேட் வச்சுக்கிறதும் சாக்லேட் ஷேர் பண்ணுறதும் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் அவருக்கு. மோஸ்ட்டாக அவர் கையில் எப்பயும் சாக்லேட்ஸ் இருக்குமா. ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யார் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அண்ட் அனிருத். ஸோ இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்குமா. அதிகமான பாட்டு பாடினதே இவங்ககிட்ட தான் பாடியிருக்காரு அவர். ஸோ பாட்டு பாடுறது கற்றுக்கிறது ரெண்டு பேர்கிட்டே இருந்தாலும் ஸோ அதிகமாக இவங்ககிட்ட தான் பழகுவாராம். அண்ட் தென் கன்சல்டிங் விஷயம் ஏதாவது விஷயம் கன்சல்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணுன்றப்போ அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா. த்ரிஷா கிட்ட வந்து நிறைய விஷயத்தை கன்சல்ட் பண்ணுவாராம். அவர் குழப்பமான விஷயத்தெலாம் இருக்கிறப்போ த்ரிஷா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் கன்சல்டிங் பண்ணிட்டு தான் வெளியே யோசிப்பாராம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் த்ரிஷா, அனிருத், யுவன் சங்கர் ராஜா அந்த மூணு பேர் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட மோஸ்டாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் விஷயத்தையும் யோசிப்பாராம் பண்ணுவாரா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப். டிசன் இருக்கிறாங்க அவங்க எப்படி கூட இருக்காங்களோ அதை பற்றி உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த மாதிரி இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க, நிறைய இம்பாக்டை கொடுத்து அவங்க லைஃப்பை மாற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸ் நான் அவங்க சொல்லியிருப்பேன். ஸோ அது ஃபேக்டாக இருந்தாலும் அவரோட ஹாபி அது, அவர் பண்ணுற ஹாபிஸில் இருக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் தெரியாத விஷயத்தை. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபிட்னு அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறப்பா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எச்ஏஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் லைக்கிங் தட் வீடியோ. அண்ட் இந்த வரையும் நல்லா போகும் நம்புகிறேன் நான். பாய், லவ் யூ, டேக் கேர், சீயர்ஸ். எஸ்டிஆர்ரா.